வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் கற்பம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், அதாவது என்பிஎஸ், இதை நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாவோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாவோ இருந்து 2004 மேலே அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ஸ்கீமில் தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணி என்னோட கடைசி காலத்தில் எனக்கு பென்ஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் ஒரு பென்ஷன் ஸ்கீமில் சேர்ந்திருந்தாலும் இந்த என்பிஎஸ் அப்படின்றக்கூடிய ஸ்கீமில் தான் இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, பர் மந்த் எவ்வளோ கிரெடிட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் ஸ்டேட்மெண்ட் எப்படி உங்கள் இமெயில் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரான் கார்டு, அதாவது பிரான் நம்பர், பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி இமெயில் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை இ பிரான் கார்டாவோ டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நான் போடுற வீடியோஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் அப்படின்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் என்பிஎஸ் பை என்எஸ்டிஎல்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் கிடைக்கும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்போட பேஜில் லாகின் கொடுத்தீங்கன்னா இப்படி கேட்கும். இதில் வந்து ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஏன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது, மறந்துருப்பீங்க, மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் ரீசெட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ட்ரு பிரான் நம்பர்னு கேட்கும். ஃபஸ்ட்டு பிரான் நம்பரை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருங்க, தென் நியூ பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுங்க, ஒரு கேபிட்டல் லெட்டர்லையோ ஒரு ஸ்மால் லெட்டர்லையோ, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வர மாதிரி 8 digits ஒரு பாஸ்வேர்டு போட்டுங்க. திருப்பி அந்த பாஸ்வேர்டையே கிளிக் பண்ணிங்க, அதாவது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேப்சா காட்டும், 6+4 எவ்வளோ, 7+3 எவ்வளோன்னு அதோட ஆன்சரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துடும். நீங்கள் அதாவது பேங்க்கில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்துடும். அது போட்டு நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் உங்களோட பிரான் நம்பரையும், அதாவது பர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே க்ளீனாக காய்ச்சிடும். அதாவது Tier 1, Tier 2. இப்போ நீங்கள் சப்போஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு Tier 1 மட்டும்தான் அமௌண்ட் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அது எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆப்ஷனும் உங்களுக்கு க்ளீனாக காட்டிடும். பாருங்கள், இந்த ஒரு ஆரஞ்சு மார்க் இருக்குங்களா, இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல்லான இருக்கக்கூடிய இந்த ரெட் மார்க் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. நீங்கள் ப்ரைவேட் கம்பெனி ப்ரைவேட் செக்டரில் சேர்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு Tier 2 அமௌண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு Tier 1 மட்டும்தான் காட்டும், நீங்கள் ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு Tier 2 இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் காட்டும். இமெயில் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரையும் வேணுமோ அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடு டாப்பில் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில், அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் இங்கே டவுன்லோட் பிரான் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிரான் கார்டு மாதிரியே ஒரு இ பிரான் கார்டு உங்களுக்கு PDF ஃபைலாக வந்து வந்துடும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட பிரான் கார்டோட சேம் பிரான் கார்டு உங்களுக்கு இ பிரான் கார்டாகவும் வந்துடும். அதுக்கடுத்ததாக பார்க்க போகிறது ரீசன்ட் கான்ட்ரிபியூஷன். இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நீங்கள் Tier 1 போட்டிருக்கீங்க இல்லை Tier 2 பார்த்துக்கலையே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கீம் சேஞ்ச், இந்த ஸ்கீம் சேஞ்சுன்ற ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கீம் சேஞ்சின்ற ஆப்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணி தரும். அதாவது உங்களோட பணம் எங்கே போகுது, நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ மாற்றி ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இந்த ஆப்ஷன் மட்டும் வெறும் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுற ஆளுங்களுக்கு மட்டுமே. கவர்மெண்ட் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்காதீங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆப்ஷனுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் இப்போ இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங் போய் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரையோ இல்லைனா உங்களோட இமெயில் ஐடியோ சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இங்கே போய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இங்கே போய் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட செக்யூரிட்டி கொஸ்டினை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே போய் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ்வேர்டில் தான் போயிருப்பீங்க, ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க பொறுத்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா இருந்தனா உங்களோட Tier 2 இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எப்போ வேணாலும் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் Tier 2 விட்ரால் ஆப்ஷனில் காட்டுது. இங்கே நீங்கள் போட்டு எவ்வளோ லம்சம் அமௌண்ட் விட்ரால் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணி திருப்பி அமௌண்ட்டுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் போடணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 500 rupees நான் போடுறேன் பாருங்கள், உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட்டை போட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுக்கு ஒரே ஒரு ஓடிபி மட்டும் உங்கள் மொபைலுக்கு வரும், அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க வேண்டியது தான்.
அதாவது உங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா டிரான்சாக்ஷன் ஆயிடும். இருக்கக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா என்கொரி கிரீவன்ஸ். இதை நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கடைசி ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்களுக்கு வந்த பணம் எல்லாம் PDF ஃபைல்ல ஸ்டேட்மெண்டா வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களுக்கு ஒரு PDF ஃபைலாக வந்துடும். அந்த PDF ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷனும் இதில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எப்போ எந்த மாதத்தில் போட்டீங்க அப்படின்ற ஆப்ஷனும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமே கூட நீங்கள் நம்ம சேனலை பார்த்து கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்க போகிறதுல ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணாங்களோ இல்லை ப்ரைவேட் செக்டரில் NPS அப்படின்னக்கூடிய ஸ்கீமில் இருந்தாலோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷனால தான் எனக்கு இந்த மாதிரி மேல் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் உடனுக்குடனே அதை பார்த்துக்க முடியும். வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நானும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை போட அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.